சார்க்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பொதுத்தேர்வு எழுதி கொண்டிருக்கும் 10, 11 மற்றும் 12 வகுப்பானவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படி நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல்லை ஆல் நினச்சிருங்க. சரி, வாங்க வீடியோவில் போயிடலாம். அண்ட் அதான் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வரைக்கும் இப்போ கூட வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பர்சனலாகவும் சரி அண்ட் யூடியூப் கமெண்ட் செக்ஷனையும் சரி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 4-5 பேர் தான் வந்து நான் 60 எடுப்பேன், 70 எடுப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்ணுங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன ஆவீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு வருஷம் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து படிக்க வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காலேஜ் வந்து போக முடியாது, ஓகேவா? ஸோ அதனால் ஃபெயில் ஆகாமல் எப்படியாவது வந்து உங்களால் ஜஸ்ட்டு அதாவது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்டில் எப்படியாவது வந்து பாஸ் ஆகுது ஆயிடணும். பட் கொஸ்டின் வந்து அந்தளவுக்கு கேட்கல. இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லெசன் முடிச்சிட்டாங்க, ஓரளவுக்கு முடிச்சாச்சு. பட் கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணி முடிக்கல. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப 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 பாவமான விஷயமா இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சரியாயிடும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, வாய்ப்பு கிடையாதா ப்ரோ, எதாவது பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பானது தான், நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன். ஸோ டஃப்பு தான் சொல்கிறாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அதாவது ஃப்ளையிங் ஸ்குவாட் இருக்காங்களே பறக்கும் படை, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிட்டு வந்து பறிமுறை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பிட்டு பார்த்ததே இல்லை. அவ்வளோ பிட்டு அப்படியே குப்பை எடுத்து கொளுத்துறாங்க. ஸோ அவ்வளோ பிட்டு குப்பை எடுத்து கொளுத்துனா எவ்வளோ பிட்டு இருக்குமோ ஸோ அந்தளவுக்கு வந்து பிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்களே இப்போ பார்க்கலாம், இந்த பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம ரெடி பண்ண போஸ்ட்டு. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து நீங்கள் வந்து இது பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான். ஸோ ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்னால இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் ஃபெயில் ஆனால் அப்படின்னா அரியர் தான் அதிகமாகும். ஸோ நிறைய பேர் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி ஆக விடக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நான் அமைச்சரை பார்த்து நல்ல முடிவு சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே அவரை பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. நம்ம கோரிக்கை லெட்டரை அவர் வந்து படிக்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.